ஹலோ மைடிய கிரிக்ஸு வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியாவின் ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் 2023 ஒரு மேட்ச் எஸ் மும்பையில் வாங்கடே மைதானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. செம்மையான ஒரு பேட்டிங் விக்கெட்டு, நல்லா ரெண்டு டீமும் பயங்கரமாக அடித்து தும்சம் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா கேப்டன் வந்து, நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு முடிவே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் வாங்கடேயில் நல்ல ஒரு ஸ்கோர் போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் ஸ்டே செய்யற ஒரு 82 அவரும் நல்லா விளையாண்டாரு. ரவீந்திர ஜடேஜா கடைசியில் ஒரு 35. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 357 அடிச்சிருந்தாங்க. ஸோ 358 ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி விளையாட ஆரம்பிச்ச ஸ்ரீலங்கா அணியோட பதுன் நிஷங்கா ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகி அந்த டீமை ப்ரெஷரில் போட்டார். பும்ரா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் சிராஜ் வந்து அந்த கேமே முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். எஸ் கருணாரத்னே, குஷால் மெண்டிஸ் அதுக்கப்புறம் சமர விக்ரமான்னு சொல்லிட்டு 3 விக்கெட் கண்டினியூஸாக எடுத்தார். சரிப்பா, யாரை தான்ப்பா ஆடுறது அப்படின்னு வச்சுக்கிறப்ப சமி வந்து அவர் ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. எஸ் இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா கடைசியில் ஒரு விக்கெட் எடுத்து கேமை 55 ரன்லேயே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. டோட்டலாவே அவுட் பிளே பண்ணிட்டாங்க. இந்தியாவோட பவுலிங் யூனிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸா எல்லா மேட்சுமே இந்தியாவோட பவுலிங் யூனிட் தான் இந்தியாவை வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ் பேட்டர்ஸ் நல்லா விளையாண்டாலும் பவுலிங் யூனிட் ரொம்ப அருமையா இருக்கு. குறிப்பா சமி, சிராஜ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பும்ரா, இவங்க மூணு பேரும் ஒரு 3 டிராகன்ஸ் மாதிரி நிக்கிறாங்க இந்தியன் டீம்ல. அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த சிராஜுக்கும் ஸ்ரீலங்கானோட டாப் ஆர்டர்ஸுக்கும் இருக்கிற அந்த காதல் கதை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏசியா கப்போட ஹைலைட்ஸ் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் மேட்ச் எனக்கு பாக்குறப்போ. எஸ் அவுட் பிளே பண்ணிட்டாங்க. டெஃபினட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லுவேன். அது வாங்கடே மைதானத்துல அவ்வளோ பேர் முன்னாடி ஒரு பயங்கரமான வெற்றி. எஸ் இந்தியா இப்ப செமிஃபைனல் போயிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க செமிஃபைனல் ஸ்பாட். ஏன்னா 7-7 வெற்றி, ஒரு தோல்வி கூட கிடையாது. இன்னொரு 2 கேம் தான் இருக்கு, அதுல தோத்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் தோக்கவும் வாய்ப்பு இல்லை. மேபி சவுத் ஆப்பிரிக்கா கேம் கொஞ்சம் குரூஷியலா அமையலாம். இன்னொரு மேட்ச் நெதர்லாந்து கூட தான். பட் இப்போ வந்து இந்தியா இன் டு தி செமிஃபைனல்ஸ். நல்ல ஒரு நெட் ரன் ரேட், பிகாஸ் ஒரு 305 ரன் வித்தியாசத்துல வெற்றி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் டாப் ஆஃப் த டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு கேம் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் சமி, அதுக்கப்புறம் சிராஜ் அண்ட் பும்ரா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கேமை திருப்பினது அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க ப்ரோ ஸ்ரீலங்கன் டீம் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, முதல் விக்கெட் விழுந்த உடனே பிரஷர் ஆயிட்டாங்க. ஸோ இந்தியன் பவுலர்ஸ் பிரஷரோட ஹேண்டில் பண்ணா கஷ்டம் அடிக்கிறது. எஸ் என்ன அப்படின்னா, நீங்க முதல் விக்கெட் விழுந்திருந்தாலும் ஒரு அட்டாக்கிங்கா ஒரு கேம் ஆடி இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். அதை மிஸ் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்ல, கமெண்டேட்டர்ஸும் அதான் சொன்னாங்க. ஸோ நீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.